மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வரும் நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழையும் ஏனைய வட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழையும் வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32, குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியிருக்கும். அடுத்த 48 மணி நேரத்தில் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக திருவள்ளூர் மாவட்டம் ரெட் ஹில்ஸ் மற்றும் சோழவரம், பந்தலூர் பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு மீனவருக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. இப்போ இந்த லோவ ஃபார்மோன்னு சொல்லியிருக்கோம், இது 3வது தடவை, 4வது அக்டோபர் இந்த மாதத்தில் 3வது தடவை இயல்பு தானா சார்? இல்லை, நமக்கு புயல் தானே ஃபார்ம் ஆகலை. லோ வந்து எப்பயுமே சர்க்குலேஷனில் வந்து எப்பயுமே பே சைடில் வர்றது தான் நமக்கு வர்றது வந்து எல்லா லோ இந்த சர்க்குலேஷன் எல்லாமே வந்து பசிபிக் கடல்லேருந்து வர்றது தான். அங்கேருந்து நமக்கு நமக்கு இந்திய கடல் அதாவது வங்கக்கடல் பகுதிக்கு நகர்ந்து அதுலேருந்து தான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சர்க்குலேஷன் வலுப்பெற்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுது. இப்போ இது வரும் இது இப்போ வந்து தெற்கு வங்கக்கடல் பகுதியில் மத்திய பகுதியில் இருக்குது. அடுத்து வரும் நாட்களில் இது 24 மணி நேரத்தில் இது வந்து லோ ப்ரெஷராக மாறுன்றது நமக்கு எதிர்பார்க்குறோம். அது அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா இலங்கைக்கு கிழக்கு இலங்கைக்கு கிழக்கை தான் ஒட்டி தான் அது உருவாக போகுது. ஸோ அடுத்து 25, 26, 27 தேதிகளில் சென்னை அப்புறம் வட தமிழக கடலோர பகுதிகளில் மழை இருக்குது. நமக்கு இப்போ ஒரு 2 நாளுக்கு கொஞ்சம் மழை குறைவாக இருக்கும். 25 தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து மழை வந்து அதிகமாக இருக்கும். 26, 27 தேதியில் சென்னை உட்பட திருவள்ளூர், அந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த பகுதியெல்லாம் வந்து நமக்கு கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. புயலாக வலுப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து புயலாக மாறணும்னா நமக்கு வந்து அந்த அந்தமான் கடற்பகுதியில் ஒரு அது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து அங்கேருந்து அப்படியே நகர்ந்து வந்ததுன்னா நமக்கு வந்து புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து நமக்கு வந்து எப்பயுமே வந்து நமக்கு கரையை ஒட்டி வரும்போது தான் தாழ்வு பகுதியாகவே மாறுது. அதனால் அந்த அதுலேருந்து உடனே நமக்கு நிலப்பகுதி பக்கத்தில் இருக்கிறதுனால அதனால் வலுப்பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அந்த நமக்கு வந்து நிலப்பகுதியினுடைய இன்ட்ராக்ஷன் இருக்கும், அதனால் வந்து அதனுடைய காற்றின் வேகம் வந்து தடைபடும், புயல் உருவாவது வந்து மழையும் லேசான காற்று தான் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், மழை நிறைய மழை வந்து நமக்கு கன முதல் மிக கனமழை வாய்ப்பு இருக்குது. காற்று வந்து லேசான காற்று இருக்குது, தடை காற்று இருக்குது. கடந்த 2 மாதங்களில் வந்து இயல்பை விட அதிகமாக மழை பெஞ்சிருக்கா எப்படி சார்? இப்போ வந்து இன்னைய தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு, புதுச்சேரி ரெண்டுக்கும் சேர்த்து எடுத்திங்கன்னா 33 சென்டிமீட்டருக்கு நமக்கு 53 சென்டிமீட்டர் வந்திருக்குது. இது வந்து இயல்பை விட 64 விழுக்காடு அதிகம். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 55 சென்டிமீட்டருக்கு 92 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்குது, இது வந்து 66 விழுக்காடும். பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா 54 சென்டிமீட்டருக்கு 119 சென்டிமீட்டர் வந்திருக்குது, இது வந்து கிட்டத்தட்ட 120 விழுக்காடு வந்து அதிகம். இப்போ இன்னைய தேதியில் வந்து குறைவாக இருக்கிறதுக்கு எதுக்குன்னா மதுரை மட்டும்தான் 33 சென்டிமீட்டருக்கு 31 சென்டிமீட்டர் வந்திருக்குது. இது இன்றைக்கி நாளைக்கு மழை பெய்யும், அதனால் வந்து அந்த மதுரைக்கு வந்து நாளைக்கு வந்து சரியாயிடும். அதாவது நீங்க வந்து ஒரு புயலா ஃபார்ம் ஆனாதான் நம்மளுடைய கடலினுடைய வெப்பநிலையை மாற்றும். இப்ப இருக்கிறதுலாம் வந்து வந்து லோ தான் மேல், அதுவும் நம்ம எங்க அது லோவா மாறது கூட வந்து நம்மளுக்கு கடலுடைய நம்மளுடைய நிலப்பகுதி கிட்ட வரும்பொழுதுதான்.
அப்போ அந்தமான் கடல் பகுதியில் வந்து அது வந்து ஒரு சர்க்குலேஷனாக தான் இருக்குது, அதனால அதனுடைய வெப்பநிலையை வந்து பெருசாக வந்து மாற்றாது. அதனால தான் நீங்கள் வந்து அங்கேருந்து வர பார்த்தீங்கன்னா பசிபிக்லேருந்து வர அந்த ஈஸ்டர்லி ட்ரஃப்னு சொல்லுவாங்க, அது வந்து இங்கே வந்து சர்க்குலேஷனாக மாறுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது அங்கே ஒரு புயலாகவே உருவாகி இருந்து ஒரு சிவியர் புயல் சைக்ளோன் மாறி இருந்ததுன்னா கடும் புயல் அந்த மாதிரி போயிருந்ததுன்னா அப்போ வந்து அதனுடைய வெப்பநிலையை வந்து மாற்றும். ஏன்னா நம்மளுடைய கடலுடைய கடல் அலை வந்து விகரசாக இருக்கும். அப்போ அது இருக்கும்போது நம்மளுடைய வெப்பநிலை வந்து கடலுடைய கடல் மட்ட வெப்பநிலை அது வந்து மாறும். அப்படி மாறிச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து புயல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நமக்கு இது வரைக்கும் புயல் வந்து உருவாகலை. லோ ப்ரெஷர் வருது, அது குறைந்த ஒரு சர்க்குல ஒரு வளிமண்டல சுழற்சி வருது, அதுதான் என்ன பண்ணுது கிட்ட நெருங்கும் போது கடல் நம்மளுடைய நிலப்பகுதி நெருங்கும் போது தான் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுது. அப்போ அந்த அந்தமான் கடல் பகுதியில் வந்து எந்த கடலுக்கு எந்த வித மாற்றமும் இருக்காது. அதனால தான் இப்போ ஒவ்வொரு அங்கேருந்து வர சுழற்சி தொடர்ச்சியாக இருக்குது. இது வந்து கடல் பரப்பை ஒன்றும் பெருசாக வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து நார்த் கோஸ்டல் காரணம் என்னன்னா இந்த இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கடல் கிட்ட வந்தோடனே வலுவிழந்து போகுது. அதாவது நமக்கு கடற்கரை ஓரம் வந்தவருக்கு அது வந்து அதே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உள்ளே போயிருந்ததுன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து உள் மாவட்டங்கள் வழியாக போயிருந்ததுன்னா உள் மாவட்டங்களில் மழை பெய்திருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அப்படி போயிட்டு ஆந்திரா பக்கம் கர்நாடகாவுக்குள்ளே அது அந்த பக்கம் போயிடுது. அதனால் நமக்கு வந்து உள் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழை வந்து அதிகம் கிடையாது. அப்படி ஒருவேளை வந்து ஒரு ஒரு புயல் வந்து கரையை கடக்குது, அந்த புயல் கரையை கடந்து அப்புறம் டிப்ரெஷன் லோ அப்படின்னு போகும்போது உள்ளே போகும்போது அப்போல்லாம் உள் மாவட்டங்களில் மழை இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து கரையொட்டிலேயே வந்து நமக்கு வந்து எல்லாமே வீக்க வலுவிழக்கிறதுனால அதனால் கரையோர மாவட்டங்களுக்கு மட்டும்தான் நல்ல மழை இருக்குது. மண்டலமாக மாறுமா சார்? மண்டலமாக மாறுறதுக்கு இப்போதைக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இருபத்தி ஆறு 27 வந்து நமக்கு வந்து ஏற்கனவே வந்து எல்லா டேம்ஸ் எல்லாமே வந்து நிரம்பி தான் இருக்குது. அப்போ இதுக்கு மேலே வர்ற தண்ணி எல்லாமே எக்ஸஸ் தான் நமக்கு, எதுவுமே எல்லாமே கடலுக்கு போ மழை தான். அதனால் வந்து இந்த மழை வர்ற மழையினால் இப்போ ஏற்கனவே தண்ணி நிரம்பி இருக்கிறதுனால இது நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லைட் ஹவுஸ் மேலே இருக்கிறது நம்மளுடைய ரேடார் கிடையாது, அது வானிலைக்காக வச்ச ரேடார் கிடையாது, அது அவங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க. நேற்று காலையில் முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் மழை பெய்யலை. நம்ம வந்து வானிலை அறிக்கை தான் கொடுத்துருக்கோம், மிதமான மழை பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். கனமழையெல்லாம் பதிவாகலைல்ல, அப்போ மிதமான மழை அதுதான் கொடுத்தோம். ஆமாம், அதனால தான் நாங்கள் எதுவுமே கொடுக்கல வாணிங்கலாம். அந்த மழை வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், தூரல மாதிரி தான் இருக்கும், அதுக்கு இது கனமழைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நாங்கள் வந்து வாணிங் கொடுக்கல. 7ஆம் தேதி 8ஆம் தேதி இருக்கும் 26-27 இருக்கும், கொஞ்சம் மழை இருக்கும். சென்னைக்கு இருக்குது, சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இதெல்லாம் மழை இருக்குது. 26, 27, 28 அதுக்கு ஏன்னா இந்த நமக்கு இந்த அந்த சர்க்குலேஷன் வந்து குமரி கடல் பக்கம் போகும்போது வட தமிழகத்திலலாம் அதனுடைய சுழற்சி வந்து வட தமிழகம் வரைக்கும் இருக்கும். அதனால் வந்து நம்ம வட தமிழகத்துக்கும் மழை இருக்கும். தெற்கு வங்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும். இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் நாட்களில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழையும், ஏனைய வட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழையும், வட மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில
இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 48 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32, குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. இது ரெண்டு நாளுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை வந்து ரெண்டு நாட்களுக்கு தான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு 25, 26 வந்து அதுக்கு வந்து வார்னிங் இருக்கு. ஏன்னா வந்து மழை நிறையா இருக்கிறதுனால சூறாவளி காற்று இருக்கும். சரி, 22 நாளுக்கு உங்களுக்கு. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.